ஒலிப்பீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் சுதந்திர மிட்டாய் நூல் தொகுப்பு பிள்ளையார் சிரித்தார். சிறுவர் கதை. ஆசிரியர் கே பி நீலமணி. குரல் பவித்ரா அழகர் சாமி. உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். பொழுது விடிந்தால் சுதந்திர திருநாள். இரவெல்லாம் கண் விழித்து விதவிதமான மிட்டாய்களை செய்த வண்ணம் இருந்தான் பாவாடை. மைதா மாவும் ஜீனியும் அவன் கையில் வண்ண வண்ண நிறங்களில் அழகிய பண்டங்களாக ஒரு பெற்று வளர்ந்து பெருகின. அவன் மனைவி மாரியம்மாலும் அவனுக்கு ஒத்தாசையாக இருந்தாள். அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள். மூத்த பையனுக்கு 9 வயது, 5வது படித்து வந்தான். இளையவனுக்கு 3 வயது. குழந்தைகள் விழித்துக் கொண்டிருந்தால் தங்கள் வேலை நடக்காது என்று மாரியம்மாள் இரண்டிற்கும் விளக்கு வைத்ததுமே சோற்றை போட்டு தூங்க செய்து விட்டாள். பொழுது விடுவதற்குள்ளாக பாவாடை எத்தனை விதவிதமான மிட்டாய்களை சிருஷ்டித்து விட்டான். கண்ணை கவரும் வண்ணத்தை புகழ்வதா, கருத்தை கவரும் கைத்திறனை புகழ்வதா, மாரியம்மாள் மனதிற்குள் பூரித்து போனாள். எந்த சீமான் வீட்டு குழந்தைகளாகத்தான் இருக்கட்டுமே, இவைகளை பார்த்தால் வாங்கி தின்ன வேண்டும் என்று ஆசை பிறக்காமலா போய்விடும்? உரித்த வெங்காயமும் மனைவி பிசைந்து போட்ட சோறும் பாவாடைக்கு அவன் செய்து குவித்திருக்கும் மிட்டாய்களை விட ருசித்தன. மூவர்ண கலரில் சொப்பு சொப்பாக செய்து தள்ளி இருக்கும் மிட்டாய்களை எல்லாம் தலையில் சுமந்து செல்லும் வியாபார தட்டில் ஒழுங்காக அடுக்கி வைத்திருந்தான். பார்க்க அவனுக்கே மலைப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆமாம், அந்த ஊரில் மிட்டாய் வியாபாரத்தில் போட்டியிட்டு பாவாடையை யாரும் மிஞ்சிவிட முடியாது. அதுவும் அன்று சுதந்திர தினம் அல்லவா? ஒரு கணிசமான தொகையை அவன் மனம் புள்ளி போட்டபடி இருந்தது. இந்த சமயத்தில் திடீரென்று மிட்டாய் தட்டு வைத்திருந்த அறையில் இருந்து நைனா என்று கடைக்குட்டி பயலின் குரலை கேட்கவுமே பாவாடை திடுக்கிட்டு திரும்பினான். அப்பொழுதுதான் எழுந்திருந்த சின்ன பயல் தட்டில் இருந்த மிட்டாய் ஒன்றை கையில் எடுத்து சுவைத்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான். அவ்வளவுதான். ஆவேசத்தோடு கையை உதறிவிட்டு பாதி சாப்பாட்டிலேயே எழுந்து விட்டான் பாவாடை. பாவி பயம் அவனே, பொழுது ஒரு பக்கம் விடியங்காட்டிலுமா உனக்கு மிட்டாய் கேக்குது? உருப்படா கழுத, போனி கூட ஆவாம யார கேட்டுக்கிட்டு உன் தரித்திரம் புடிச்ச கைய என்றவன் வார்த்தைகளை கூட முடிக்கவில்லை. எட்டி ஓர் உதைவிட்டான். குழந்தை 10 அடி தூரத்தில் வீல் என்று அலறிய வண்ணம் போய் விழுந்தது. ஐயோ பாவி, புள்ளைய கொண்டு புட்டியே என்று அலறி புடைத்து கொண்டு ஓடிய மாரியம்மாள் குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். கோபத்துடனேயே கையை கழுவி விட்டு சட்டையை எடுத்து போட்டு கொண்டு புறப்பட்டு விட்டான். மாரியம்மாள் இறுதி வரை வாயை திறக்கவில்லை. அவளுக்கு தெரியும் அவனுடைய குணம். கோபம் அடங்கிய பிறகு 1 to 10 வட்டி முதலுமாக அவனை மண்டியிட வைக்கும் சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு. ஆகவே இது விட்டு பிடிக்க வேண்டிய சமயம். வாயை திறக்காமல் தட்டை தூக்கி அவன் தலைமேல் வைத்தாள். கண்களால் விடை பெற்று கொண்டு அவனும் போய்விட்டான் பள்ளிக்கூடத்தை நோக்கி. அன்று திலகர் பள்ளி திமிழோகப்பட்டது. பள்ளி நிர்வாகிகள் சுதந்திர தினத்தை விமர்சையாக கொண்டாட திட்டமிட்டிருந்தார்கள். காலையிலிருந்தே பள்ளி மாணவர்களும் பொதுமக்களுமாக வந்து கூடிய வண்ணம் இருந்தனர். அன்றைய நிகழ்ச்சிக்கு கல்வி மந்திரி வேறு தலைமை வகிப்பதாக ஏற்பாடாகி இருந்ததால் கூட்டத்திற்கும் போலீஸ் கெடுபிடிக்கும் கேட்கவா வேண்டும்? சாலையின் இருமருங்கிலும் மொய்த்து கொண்டிருந்த பலூன் வியாபாரிகளையும் ஐஸ்கிரீம் வண்டிகளையும் மிட்டாய்காரர்களையும் அந்த நடைபாதையை விட்டு போகும்படி போலீசார் மாறி மாறி விரட்டிய வண்ணம் இருந்தனர். ஆனால் பலாப்பழத்தை விட்டு ஈயை யாரால் துரத்த முடியும்? பள்ளி குழந்தைகள் கூடியிருக்கும் அந்த இடத்தை விட்டு பேரிடத்திற்கு செல்ல அந்த ருசி கண்ட வியாபாரிகளுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? வெப்பு தொப்பி வேறு பக்கம் சென்றதும் பழையபடி அங்கேயே கடையை விரித்து விடுவார்கள். இப்படி செய்தால் போலீஸுக்கு மட்டும் ரோசம் வராதா என்ன? மந்திரி வருகிற சமயம் நெருங்கவுமே ஸ்ரீ 377 எங்கிருந்தோ பாய்ந்து கொண்டு வந்தான். பாவாடையின் மிட்டாய் தட்டு 377 கையில் இருந்த லத்திக்கு இரையாகி துள்ளி போய் நடுத்தேர்வில் சென்று விழுந்தது. கனநேரம் பாவாடை அப்படியே கதி கலங்கி போய் நின்று விட்டான். உருப்படியாக இருந்த 1-2 மிட்டாய்களை கூட பொறுக்கி எடுக்க வழியின்றி வேகமாக வந்த லாரி ஒன்று அரைத்து கொண்டு போய்விட்டது. தட்டும் மடியும் காலியாக இருந்தாலும் துக்கம் நிரம்பிய மனதுடன் பாவாடை திரும்பினான் வீட்டை நோக்கி. ஆமாம், காலையில் அந்த பச்சை பிள்ளை ஒரு மிட்டாயை எடுத்து சுவைத்ததற்காக அவன் படுத்திய கொடுமைக்கு தெய்வம் அவனை சரியாக பழிவாங்கிவிட்டது. ஓர் அணுவிற்கு கூட விற்கவில்லையே,
ஆசையோடு தாவி எடுத்த மிட்டாயை பிஞ்சு கரங்களில் இருந்து பிடுங்கி பந்து போல் குழந்தையை எரிந்து விட்டு வந்தானே, அந்த சாபந்தானே? அப்படியானால் ஊர்குழந்தைகளிடமெல்லாம் சிரிக்க சிரிக்க குறைவாக பேசி கன்னத்தை தடவி முத்தமிடுவதெல்லாம் எல்லாம் வெறும் பிழைப்புக்காக ஆடுகிற போலி நாடகம். இல்லாவிட்டால் அத்தனை குழந்தைகளும் எத்தனையோ கடைகளை விட்டு அவன் தட்டை சுற்றி நிற்குமா? வீட்டையடைந்ததும் நைனா என்று ஓடி வந்த சின்னப்பயல் பாவாடையின் கால்களை வந்து கட்டி கொண்டான். துளிர்த்து நின்ற கண்ணீரை சுண்டி எறிந்து விட்டு பாவாடை பயலை தாவி அணைத்து கொண்டான். எவ்வளவு இருந்தாலும் தட்டில் அவனுக்காக ஒரு மிட்டாய் வைத்திருக்காமல் பாவாடை வியாபாரம் செய்யவே மாட்டான். இன்று என்ன அப்படியே புள்ளையை தூக்கிக்கிட்டு மலைச்சு போய் நிக்கிற? வியாபார படா ஜோறுதான் போல இருக்குதே, தட்டில் ஒன்று கூட காணோமே. மகிழ்ச்சி கொப்பளிக்கும் மாரியம்மாளின் பேச்சு பாவாடையின் இதயத்திலே சம்மட்டி கொண்டு அடிப்பது போல் மிகுந்த வேதனையை அளித்தது. நடந்த விஷயம் மனதையும் விளக்கி ஓவென்று வாய்விட்டு கதறிவிட்டான் பாவாடை. போனா போவது போ, கிடக்கு, அதுக்காக இப்படியா ஒரே முட்டாயிடிஞ்சு போயிடுவாங்க? மனைவியின் ஆறுதல் ஒன்றும் பாவாடையின் செவியில் நுழையவே இல்லை. வாசலிலே வந்து நின்ற ஜீப்பின் ஓசை அவன் கவனத்தை திருப்பியது. அதிலிருந்து இறங்கிய ஒரு போலீஸ்காரர் பாவாடையின் பெயரை கேட்டு தெரிந்து கொண்டு காரில் ஏறும்படி கூறினார். ஒன்றும் புரியாத அவன் மிரள மிரள விழித்த வண்ணம் மனைவியின் முகத்தை நோக்கினான். அவள் ஒரேடியாக பயந்து போய் நின்று கொண்டிருந்தாள். மறுநிமிஷம் பாவாடையை சுமந்து சென்ற ஜீப் அரசாங்க விருந்தினர்கள் விடுதியின் வாசலில் வந்து ஒரு உலுக்கு உலுக்கி நின்றது. உள்ளே நுழைந்த பாவாடை அங்கே கண்ட காட்சி அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவனுடைய பையன் தணிகாச்சலத்தை கல்வி மந்திரி தட்டி கொடுத்து கொண்டிருந்தார். திலகர் பள்ளியில் மந்திரியின் முன்னிலையில் நிகழ்ந்த 6 போட்டி பந்தயங்களிலும் முதல் பரிசை தட்டிவிட்ட தணிகாச்சலம் மந்திரியின் மனதை பெரிதும் கவர்ந்து விட்டான். அவனை வெகுவாக புகழ்ந்து பாராட்டி உள்ளம் கனிந்த அன்புடன் பரிசுகளை அவரே அவனுக்கு வழங்கினார். தனக்கு கிடைத்த அந்த சலுகையை வைத்து கொண்டுதான் தணிகாச்சலம் மந்திரியை ஜாகையில் சென்று சந்தித்து காலையில் அவர் பள்ளி வரும்போது 377 தன் தந்தை வியாபாரத்தில் அடைந்த நஷ்டத்தை பற்றி கூறினான். அவனுடைய தைரியத்தையும் குடும்ப பொறுப்பையும் உணர்ந்து மகிழ்ந்துதான் மந்திரி பாவாடையை அழைத்து வர சொல்லியிருந்தார். ஆனால் இவற்றுள் ஒன்றையும் அறியாத பாவாடை மேல் துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு பயபக்தியுடன் வணக்கம் தெரிவித்து நிமிர்ந்தான். நீர்தான் தணிகாச்சலத்தின் தந்தையா? மிட்டாய் மொத்தம் எத்தனை ரூபாய் விலை மதிப்பு இருக்கும்? மந்திரிதான் கேட்டார். 5 ரூபாய்க்குள் இருக்குமுங்க. இந்தாரும் இந்த கவருக்குள் 50 ரூபாய் இருக்கிறது. இனிமேல் தட்டு வியாபாரம் வேண்டாம். சுகாதார முறைப்படி ஒரு சிறு மிட்டாய் கடை வைக்க இந்த பணத்தை வைத்துக் கொள்ளும் என்று மந்திரி அன்போடு அளித்தார். நன்றாக படித்து நீ முன்னுக்கு வர வேண்டும் என்று பயனையும் வாழ்த்தி அனுப்பினார். அவருக்கு தகப்பனும் பிள்ளையும் நன்றி தெரிவித்து பிறகு வீட்டை அடைந்தனர். பெற்றவள் பிள்ளையை வாரி அணைத்துக் கொண்டாள். இப்போது திலகர் பள்ளிக்கு எதிரில் இருக்கும் சுதந்திர மிட்டாயின் முதலாளி யார் தெரியுமா? அதே பாவாடைதான்.